ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை பேராசிரியர் பிரிவு உட்பட பிரதேச வைத்தியசாலைகள், கோவிட் சிகிச்சை மத்திய நிலையம் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவல்கள் ஆகியவற்றை இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமன நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை பேராசிரியர் பிரிவு, அனுராதபுரம் மாநகர சபை, பலாகல புலோகம சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம், வகமல்கொள்ளவ கோவிட் சிகிச்சை மத்திய நிலையம், கல்நேவ கெக் நெலுபேவ நாச்சியாத்தீவு தலாவ தம்புத்தேகம ராஜாங்கன யாய நொச்சியாகம ரனோராவ ரம்பேவ மற்றும் மதவாச்சி உள்ளிட்ட வைத்தியசாலைகளுக்கு தேவையான கட்டில்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் புத்தளம் மாவட்டத்தில் ஆனமடுவ மற்றும் நவகத்தேகம பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட குளங்களை அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன பார்வையிட்டுள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் 59 குளங்கள் இவ்வாறு புனரமைக்கப்பட உள்ளன. இவற்றில் 13 குளங்கள் தனியார் முதலீட்டில் புனர்நிர்மாணம் செய்யப்பட உள்ளன. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் மயக்க மருந்து நிபுணராக வைத்தியர் MNNM சஹீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தனது கடமைகளை வைத்தியசாலை அத்தியட்சகர் வைத்தியர் MHM அசாத் முன்னிலையில் பொறுப்பேற்றார். இதன் மூலம் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் நீண்ட காலமாக நிலவி வந்த மயக்க மருந்து நிபுணர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மூதூர் பிரதேச செயலக பிரிவில் 420 புதிய பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கான சமிருதி முத்திரைகள் வழங்கும் நிகழ்வு மூதூர் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கபிலனுவான் அத்துக்கூரல இவற்றை வழங்கி வைத்தார். வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். வவுனியா மாவட்டத்தில் இந்த மாதத்தில் கடந்த 20 திகதி வரை 2222 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 106 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள மரண வீதத்தில் வவுனியாவில் மரணிப்போரின் தொகை பாரியளவில் காணப்படுகின்றது. ஆகவே வவுனியா மாவட்டத்தின் நிலை தொடர்பில் மக்கள் சிந்தித்து சுகாதார நடைமுறைகளை கடுமையான முறையில் பின்பற்ற வேண்டும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 3328 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 50 பேர் மரணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இழுப்பை கடவை கந்தாளம்பிட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை கேரள கஞ்சா பொதிகளை விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட கஞ்சா பொதி 104 கிலோ 750 கிராம் எடை கொண்டது. இது தொடர்பில் இழுப்பை கடவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் மன்னார் அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மன்னார் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் பொறுப்பதிகாரி AM அர்மிஸ் தலைமையில் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சீமந்து பதுக்கள் உட்பட பொருட்களை அதிக விலைக்கு விற்றமை, காலாவதியான பொருட்களை காட்சிப்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டின் பேரில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தலைமன்னாரில் உரிய அனுமதி பத்திரமின்றி சீமெந்து பதுக்கி வைக்கப்பட்ட களஞ்சிய சாலையொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. அனுராதபுரம் மாநகர சபைக்கு சொந்தமான கெப்ரக வண்டியொன்று நகர எல்லைக்கு வெளியில் வீடொன்றில் பல வருட காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீடு மாநகர சபை உயர் அதிகாரி ஒருவரின் வீடு என தெரிய வந்துள்ளது. குறித்த வாகனம் பல வருடங்களாக தொடர்ந்தும் இரவு நேரங்களில் அனுராதபுரம் கிழக்கு நுவரகம் பிரதேச பகுதிக்கு உட்பட்ட 3வது குறுக்கு வீதியில் அகய மாவத்தையில் அமைந்துள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டு வந்துள்ளது. இது குறித்து வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் மற்றும் மாகாண ஆணையாளர் ஆகியோருக்கு எழுத்து மூலம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மேயர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். செய்திகள் இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.